அந்தியூர் அருகே பெண் காவலர்களிடம் அத்துமீறி நடந்த காவலரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள அத்தாணி சவுண்டப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் 38 வயது கார்த்தி. இவர் கடந்த 2008 காவலர் பணியில் சேர்ந்தார். அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் இவர் கடந்த 1.5 பணிக்குச் செல்லவில்லை என்பது புகார். இந்த நிலையில் அந்தியூர் அருகே உள்ள மைக்கேல் பாளையம் தங்கம் நகர் பகுதியைச் சேர்ந்த 27 வயது பெண்ணுடன் காவலர் கார்த்தி தவறான தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் அவருடன் கார்த்திக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த பெண்ணின் கணவர் திரும்ப வந்ததன் காரணமாக கடந்த 6 முன்பு கார்த்திக்கும் அந்த பெண்ணிற்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது. அந்த பெண் அவரது கணவரோடு வாழ்ந்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் இரவு அவரது வீட்டிற்கு குடிபோதையில் சென்று கார்த்திக் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்த நிலையில் நேற்று காலை மீண்டும் அவரின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார். அது குறித்து அந்த பெண் அந்தியூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரையடுத்து சம்பவ இடத்திற்கு அந்தியூர் காவல் நிலைய தலைமை காவலர் ராமச்சந்திரன் மற்றும் பெண் போலீசார் சென்றுள்ளனர். அப்போது தலைமை காவலர் ராமச்சந்திரனை சட்டையை பிடித்து இழுத்தும் தகாத வார்த்தையால் திட்டியதோடு அங்கு சென்ற பெண் காவலர்களையும் மிக தரக்குறைவான வார்த்தைகளால் கார்த்தி திட்டியதாக கூறப்படுகிறது. குடிபோதையில் இருந்த அவரை காவலர்கள் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தும் போது அங்கும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அவர் மீது 8 கீழ் வழக்கு பதிவு செய்த அந்தியூர் போலீசார் அவரை கைது செய்து பவானி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே காவலரை சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது செய்தியாளர்கள் வீடியோ எடுத்தபோது நான் என்ன 2 செய்துவிட்டு சிறைக்கு செல்கிறேன் என கூறிக்கொண்டே மீசையை முறுக்கிக் கொண்டு அட்டகாசம் செய்தார். காவலர் கார்த்தி பல்வேறு ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டதன் காரணமாக ஏற்கனவே டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் என்பதும் கருணை அடிப்படையில் மீண்டும் பணிபெற்று பவானிசாகர் காவல் நிலையத்தில் பணிக்கு சேர்ந்த பின்பு வேலைக்கு செல்லாமல் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.